ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இந்த ஹயக்ரீப வந்தனத்தின் தமிழாக்கம் இப்படியாகும். அறிவானந்தமயத்தேவர் அழுக்கருபடிகத்தாகிருதியார் அனைத்து கலைகாதாரம் அயமுகர் அவரை அகத்துள்வோம். நாலு பாதமாக வைத்து ஒவ்வொரு பாதமும் ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிப்பது முற்றுமோனை வாக்கியம். இந்த ஹயக்ரீப வந்தனத்துக்கு பிறகு மங்களமாக ஒரு வேத வாக்கியத்தை ஓதுவோம். ஹரிஹ ஓம். ஏகாதமே திஸ்ரஷ்டமே பஞ்சதமே சப்ததமே நவதம ஏகாதசதமே த்ரயோதசதமே பஞ்சதசதமே சப்ததசதமே நவதசதம ஏகவிம்சதிஷ்டமே த்ரயோவிகிம்சதிஷ்டமே பஞ்சவிகிம்சதிஷ்டமே சப்தவிகிம்சதிஷ்டமே நவவிகிம்சதிஷ்டம ஏகத்ரிகிம்சத்தமே த்ரயஸ்த்ரிகிம்சத்தமே. இதன் அர்த்தம் ஒன்றும் எனக்கு, மூன்றும் எனக்கு, ஐந்தும் எனக்கு, ஏழும் எனக்கு, ஒன்பதும் எனக்கு, பதினொன்றும் எனக்கு, பதிமூன்றும் எனக்கு, பதினைந்தும் எனக்கு, பதினேழும் எனக்கு, பத்தொன்பதும் எனக்கு, இருபத்தொன்றும் எனக்கு, இருபத்து மூன்றும் எனக்கு, இருபத்து ஐந்தும் எனக்கு, இருபத்தி ஏழும் எனக்கு, இருபத்தி ஒன்பதும் எனக்கு, முப்பத்தொன்றும் எனக்கு, முப்பத்து மூன்றும் எனக்கு என்று. இங்கு பாஷ்யம் இந்த எண்ணிக்கைகள் கொண்ட வாஜம் முதலியவை எனக்கு வேண்டும் என்று வேண்டுகோள் இந்த வேத மந்திரத்தில் என்கிறார். இந்த வாக்கியம் இன்றைய லெக்சருக்கு பொருந்துவது எப்படி என்றால், இதில் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33 என்று ஒரு எண் தொடர், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கிறது. 17 டேர்ம்கள் இருக்கின்றன. இவ்வளவு நீளமான அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் உதாரணம் உலகத்திலேயே மிக பழமையானது இதுதானாயிருக்கக்கூடும். இந்த மாதிரியான சமாந்தர ஸ்ரேடி, சம அந்தர ஸ்ரேடி, அந்தரம் என்றால் டிஃபரன்ஸ், சம என்றால் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸ், ஈக்குவலாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஸ்ரேடி என்றால் ப்ரொக்ரஷன், சமாந்தர ஸ்ரேடி என்பது பிற்காலத்து சம்ஸ்கிருத புஸ்தகங்களில், இன்றைய ஹிந்தி புஸ்தகங்களில் உள்பட அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனுக்கு பாரதியர்களுடைய டெக்னிக்கல் டேர்ம். இந்த சமாந்தர ஸ்ரேடி சம்பந்தமான மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாக்கள் சில உண்டு. அவற்றுள் முக்கியமானவை இரண்டு. ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்கும் ஃபார்முலா ஒன்று, கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கும் ஃபார்முலா ஒன்று. இவ்விரண்டும் இந்நாட்களிலே ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ பி என்றும், என் பை டூ மல்டிப்ளைட் பை டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்றும் ஜூனியர் காலேஜுகளில் கற்பிக்கப்படுகின்றன. 11 வகுப்பு என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்கிலும் இந்த ஃபார்முலாக்கள் உள்ளன. இதில் ஏ என்பது முதல் டேர்ம், N என்பது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், B என்பது காமன் டிஃபரன்ஸ், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்பது nth டேர்ம். சம் டு N டேர்ம்ஸ் என்னவென்றால் N பை டூ ஹோல் மல்டிப்ளைடு பை டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இந்த இரண்டு ஃபார்முலாக்களையும் உலகில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் பாரதியர்கள். எப்போது? 1500 வருஷங்களுக்கு முன்னமேயே. இதை வெளிநாட்டவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை விளக்குவதே இன்றைய லெக்சரின் நோக்கமாகும். லெக்சரின் தலைப்பு அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் இன் ஓல்டு சான்ஸ்கிரீட் புக்ஸ் என்பது.
வழக்கம் போல உபன்யாசத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். முதல் பகுதியில் நாலு வெளிநாட்டாரின் பாராட்டுகளும் நாலு வேத மந்திரங்களும் இருக்கும். இரண்டாவது பகுதியில் இந்த ஃபார்முலாக்களை விளக்குகிற ஆறு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் ஆறு வெவ்வேறு புஸ்தகங்களிலிருந்து எடுக்கும். முதல் பாகத்தின் ஆரம்பம் இப்போது. ஆரம்பத்திலேயே ஒரு வாசகத்தை மேற்கோளாக காட்டுகிறோம். கொட்டேஷன். வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ஹேட் சிம்பிளி நாட் அட்வான்ஸ்ட் சோ ஃபார் ஆஸ் இந்தியா இன் த ஃபீல்ட் ஆஃப் அப்ட்ராக்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதை கூறுகிறவர் பெஞ்சமின் லீ என்கிறவர். வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் என்று இவர் குறிப்பிடுவது தற்போது கொடி கட்டி பறக்கிற மேலை நாட்டு நாகரிகங்களை. சில நூற்றாண்டுகளுக்கு முன் மேத்தமெட்டிக்ஸிலும் சயின்ஸிலும் மிகவும் முன்னேறிய இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாட்டு நாகரிகங்களை வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் என்கிறார். அப்ட்ராக்ட் மேத்தமெட்டிக்ஸ் என்று இவர் சொல்வது அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி முதலியவை உள்ளிட்ட கணித சித்தாந்தங்களை. கூட்டல் கழித்தல் வட்டி வியாபார கணக்கு இவையெல்லாம் அப்ட்ராக்ட் மேத்தமெட்டிக்ஸில் இப்பொழுது சேராது. அவற்றிலும் அப்ட்ராக்ஷன் இருந்தாலும் கூட இந்த கூட்டல் கழித்தல் அரித்மெட்டிக்ஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் பல நாடுகளிலும் உயர்நிலை கணிதமாக கருதப்பட்ட நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே பாரதத்தினர் ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி முதலிய அப்ட்ராக்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஓங்கியிருந்தார்கள் என்று இவருடைய கருத்து. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த இன்றைய விஷயமானது அரித்மெட்டிக் புரக்ரஷன் ஃபார்முலா. இது அப்ட்ராக்ட் மேத்தமெட்டிக்ஸில் சேரும். இது இந்தியாவில் 1500 வருஷங்களுக்கும் மேலாக தெரிந்திருந்த போதிலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலை நாட்டினருக்கு தெரியாமலே இருந்து வந்திருக்கிறது. சிம்பிளி நாட் அட்வான்ஸ்ட் சோ ஃபார் என்பதில் சிம்பிளி என்பதன் கருத்து என்னவென்றால் இந்த நிர்ணயத்தை எட்டுவது மிக சுலபம், இதில் அதிக விசாரத்துக்கு அவசியமே இல்லை. பாரதீயர்களின் பிரகதிக்கும் மேல்நாட்டாரின் பிரகதிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது என்பது. இவ்வாறு ஆணித்தரமாக கூறுகிறவர் பெஞ்சமின் லீ என்பவர். அவர் யார் என்றால் கொரியாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து தியரட்டிக்கல் பிசிக்ஸில் நிபுணரானவர், கிரேட் எக்ஸ்பர்ட் இன் தியரட்டிக்கல் பிசிக்ஸ். இவருடைய முழு பெயர் பெஞ்சமின் விசோ லீ என்பது. இவர் 1977 வருஷம் வரை வாழ்ந்தவர். 50 வருஷங்களுக்கு முன் இந்த மாதிரி எழுதுகிறார். வெஸ்டர்ன் கல்ச்சர் had simply not advanced so far as India in the field of abstract mathematics என்று எழுதியிருக்கிறார். நாம் காட்டும் அடுத்த மேற்கோள், இரண்டாவது மேற்கோள், பொதுவாக மேத்தமெட்டிக்ஸை பற்றி மட்டும் பேசாமல் குறிப்பாக பர்டிகுலராக அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் பற்றி நேரடியாக பேசுவது. இதை எழுதியவர் ஒரு மாஸ்கோக்காரர், ரஷ்யாக்காரர். நாம் இதற்கு முன் எத்தனையோ பேருடைய மேற்கோள்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ வெளிநாடுகளிலிருந்து. ஆனால் இப்போதுதான் முதன் முதலாக மாஸ்கோவிலிருந்து பாரதிய அபிநந்தனத்தை பார்க்கிறோம். நான் இத்தனை நாட்களாக பார்த்ததெல்லாம் வேறு வெளிநாடுகளில் இருந்து. கோட், ஃபுல் 15 செஞ்சுரிஸ் ஹவ் பாஸ்ட் இன் 1976 சின்ஸ் த பர்த் ஆஃப் ஆர்யபட்டா. ஆர்யபட்டா அன் அவுட்ஸ்டாண்டிங் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர். பிகினிங் வித் ஆர்யபட்டா, மோஸ்ட் இந்தியன் மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் give rules and examples of arithmetic progression. Aryabhata knew the rules for the general term, for the sum and the number of terms of an arithmetic progression. இவ்வாறு கூறுபவர்
அலெக்சாண்டர் வோலோடார்ஸ்கி என்பவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாஸ்கோ என்கிற ஸ்தாபனத்தை சேர்ந்தவர். www.math10.com EN Maths History in India என்ற வெப்சைட்டிலிருந்து இந்த மேற்கோளை எடுத்திருக்கிறேன். இந்த மேற்கோளை சற்று ஆழமாக பார்ப்போம். மோஸ்ட் என்கிறாரே, மோஸ்ட் இந்தியன் மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் கிவ், அது ஏன் என்றால் ஆரியபட்டரும் அலசியிருக்கிறார், பிரம்மகுப்தரும் பேசியிருக்கிறார், ஸ்ரீதரரும் செப்பியிருக்கிறார், மகாவீரரும் மொழிந்திருக்கிறார், பாஸ்கரரும் பாடியிருக்கிறார். இப்படி அநேகமாக எல்லாருமே விளக்கிய விஷயமாக இருப்பதால் மோஸ்ட் இந்தியன் மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் என்கிறார். ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்று அவர் சொல்கிறாரே, அவர் அவ்வாறு சொல்வதிலும் ஒரு அபிப்பிராயம் ஒரு கருத்து இருக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போதும் என்றால் இங்கொன்று அங்கொன்றாக சைனா முதலிய நாடுகளிலும் கிடைக்கக்கூடும், மிக பழையதான வைதிக சாகித்யத்திலும் கிடைக்கக்கூடும். ஆனால் ரூல்ஸ், அதாவது பொது ஃபார்முலாக்கள், அந்த நூற்றாண்டுகளில் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. ரூல்களையும் உலகங்களையும் நாம் காட்டுகிற ஐந்தாறு புஸ்தகங்களில் ஒவ்வொன்றுமே கொடுக்கிறது. இது பாரதத்துக்கு மட்டுமான சிறப்பு. ஆதலால் இவ்வாறு கூறுகிறார், மூணு ரூல்கள் ஆரியபட்டருக்கு தெரிந்திருந்ததாக கூறுகிறார். அந்த மூன்று எவை என்றால், ஒன்று முதல் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் லெங்த் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் கொடுத்தால் கடைசி டேர்மை கண்டுபிடிப்பதற்கு ஃபார்முலா. இரண்டாவது முதல் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் லெங்த்தும் கொடுத்தால் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா. மூன்றாவது முதல் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கூட்டுத்தொகையும் கொடுத்தால் நீளம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இவற்றையெல்லாம் ஆரியபட்டர் கொடுத்திருக்கிறார். பிகினிங் வித் ஆரியபட்டா என்கிறாரே, ஏன் என்றால் நமக்கு தெரிந்த வரையில் ஆரியபட்டருக்கு முன் இந்த ஃபார்முலாக்கள் இருந்ததாக தெரியவில்லை என்கிறார். சுல்ப சூத்திரங்களிலே காணோம், ஆனால் பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் என்பதிலே இருக்கிறது. பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் என்பது ஆரியபட்டருக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று பல சரித்திரகர்கள் சந்தேகிக்கிறார்கள். இவரோ பிகினிங் வித் ஆரியபட்டா என்கிறார். இது தவிர வேறத்தனையோ புஸ்தகங்கள் நமக்கு கிடைக்காதவை இருக்கக்கூடும். ஆரியபட்டர் இந்த ஃபார்முலாக்கள் தமக்கு முற்பட்ட காலத்தில் தெரியாதவை என்றோ, தான் முதல் தடவையாக கொடுப்பதாகவோ, இது தன்னுடைய கண்டுபிடிப்பு என்றோ அவர் சொல்லிக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஆரியபட்டியம் தொடங்கி ஏராளமான சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் இந்த ஃபார்முலாக்கள் இருக்கின்றன என்பதை கூறுகிறார் இந்த அலெக்சாண்டர் வோலோடார்ஸ்கி. இந்த மாதிரி பல ஃபார்முலாக்களை கொடுத்திருப்பதாலும் பிந்திய பாரதீயர்கள் கூட ஆரியபட்டியத்தை முக்கியமான புஸ்தகமாக கருதுவதாலும் ஆரியபட்டர் இந்த ஃபார்முலாக்கள் தவிர ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி முதலியவற்றில் பல சித்தாந்தங்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாலும் இவர் ஆரியபட்டரை அவுட்ஸ்டாண்டிங் என்கிறார். அவுட்ஸ்டாண்டிங் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆஸ்ட்ரானமர் என்று இவர் ஆரியபட்டருக்கு புகழாரம் சூட்டுகிறார். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் காட்டப்போகும் மேற்கோள் ஒரு பாப்புலர் புஸ்தகத்திலிருந்து, சமீபத்தில் மூன்றாம் பதிப்பை பெற்ற ஒரு பிரசித்தமான புஸ்தகம். புஸ்தகத்தின் தலைப்பு
தி ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் எ பிரீஃப் கோர்ஸ் என்பது. அதனுடைய ஆத்தர் ரோஜர் எல் கூக் என்பவர். இந்த புஸ்தகத்தில் 600 மேற்பட்ட பக்கங்கள் உள்ளன. 2011 வருஷம், அதாவது 2 முன்னே அது புது பதிப்பாக வந்திருக்கிறது. அந்த புஸ்தகத்தை பற்றி விளம்பரப்படுத்துபவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்டர்நேஷனலி அக்ளைம்டு டெக்ஸ்ட் ரிட்டன் பை ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்கிறார்கள். அப்படி சொல்லும் அளவுக்கு அது உலகத்தரம் பெற்றதாகவும் நிபுணரால் எழுதப்பட்டதாகவும் இருக்கிறது. ஆகையால் அந்த புஸ்தகத்தில் உள்ள வாக்கியங்களுக்கு மதிப்பு அதிகம். அதில் 210 பக்கத்திலிருந்து பேஜ் 210 2 வாக்கியங்களை இப்பொழுது வாசிக்கிறேன். ஹிந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் கேவ் ரூல்ஸ் ஃபார் சம்மிங் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷன்ஸ் அண்ட் ஆல்சோ the terms of arithmetic progressions. இது ஒரு வாக்கியம். சற்று பின் சொல்லி வேறொரு வாக்கியம், பிரம்மகுப்தா gives 4 rules for dealing with arithmetical progressions. The first rule gives the sum of an arithmetic progression as its average value times its period. Period என்பது number of terms. ஆவரேஜ் வேல்யூ என்பது கூட்டு தொகையில் பாதி. ஆனால் ஆவரேஜ் வேல்யூ என்பது அந்த டேர்ம்களின் கூட்டுத்தொகையை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் வகுத்து வந்த விடை. இதே புஸ்தகத்தில், ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகத்தில், இதற்கு முன் மற்றைய நாகரிகங்களில் எப்படி இருந்தன என்பதையும் சொல்கிறார். இதற்கு முன் பத்தியில் அவர் என்ன சொல்கிறார், ப்ரொக்ரஷனுக்கு உதாரணங்கள் மட்டும் இருந்தன மற்றைய நாகரிகங்களில், ஆனால் ஃபார்முலாக்களை ஹிந்துக்கள் தான் கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். இதில் ஹிந்துக்களே முன்னோடிகள் என்பதை ஹிஸ்டோரியன்ஸ் ஒப்புக்கொள்வது தெரிகிறது இந்த புஸ்தகத்தை படித்தால். இது சம்பந்தமாக 4 ஃபார்முலாக்களை பிரம்மகுப்தர் தந்திருக்கிறார் என்றும் அவர் கூறுகிறார். அந்த 4 ஃபார்முலாக்களில் முதலாவது கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா, ஃபார்முலா ஃபார் சம் டு என் டேர்ம்ஸ் என்று. இப்படி ஆரம்பித்து இந்த ஹிஸ்டரிக்காரர் அந்த ஃபார்முலாக்களை தற்கால நோட்டேஷன் படி விவரிக்கிறார். 210 பக்கத்தில் இவ்வாறாக இதுவரை 3 பேர், பெஞ்சமின் லீ என்று ஒருவர், அலெக்சாண்டர் வொலோடார்ஸ்கி என்பவர் 2வர், ரோஜர் கூக் என்பவர் 3வர், 3 பேருடைய அபிநந்தனங்களை பாராட்டுகளை பார்த்தோம். 4வதாக நாம் பார்க்க போகும் அவர் இவர்களுக்கெல்லாம் பிராச்சீனமானவர், முந்தியவர் காலத்தால், மேக்ஸ் முல்லர் என்பவர். அவர் என்ன சொல்கிறார், இந்த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் த வேதா ஃபில்ஸ் எ கேப் விச் நோ லிட்டரரி ஒர்க் இன் எனி அதர் லாங்குவேஜ் கேன் ஃபில் என்கிறார். இது வேதத்தை பற்றி அவர் சூட்டும் புகழாரம். இங்கு எப்படி பொருந்துகிறது என்றால், வேதத்தில் நிறைய அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று த்வாப்யாக ஸ்வாஹா, சதுர்பியஸ்வாஹா, ஷட்பியஸ்வாஹா, அஷ்டாப்யஸ்வாஹா, தசப்யஸ்வாஹா என்று ஆரம்பித்து இருக்கிறது. வேதத்தில் இருக்கும் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸை பற்றி நாம் இன்னும் கூட பார்க்க போகிறோம். மேக்ஸ் முல்லர் என்பவர் ஜெர்மனிக்காரர்.
ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு முதல் 1900 வரை வாழ்ந்தவர், அப் டு 1900 AD. வாழ்வின் பெரும்பகுதியை இங்கிலாந்தில் கழித்தவர். இந்தியன் ஸ்டடீஸ் என்ற கல்வித்துறைக்கு மூலபுருஷராய் இருந்தவர். சேக்ரட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்ற தலைப்பில் 50 வால்யூம்களில் நமது புனித நூல்களை பலரது துணையுடன் மொழிபெயர்த்தவர். பெரிய காரியம், 50 புஸ்தகங்கள், சேக்ரட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்று சீரீஸ். ஹிதோபதேசம் என்கிற சம்ஸ்கிருத புஸ்தகத்தை ஜெர்மன் பாகையில் மொழிபெயர்ப்பதில் ஆரம்பித்தது அவருடைய லிட்டரரி சர்வீஸ், இலக்கிய மொழிபெயர்ப்பு பணி. அவருடைய காலத்திலே அவர் உலகத்திலேயே பிரதானமான சம்ஸ்கிருத பண்டிதராக கருதப்பட்டார். வேத சாகித்யத்திலே நாட்டம் கொண்டவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரால் ஈர்க்கப்பட்டவர். ரிக்வேதத்தின் கிரிட்டிக்கல் எடிஷனுக்காக நம்மால் நினைவில் இருத்தப்படுபவர். இவரது சில கருத்துகளை ஒப்புக்கொள்ளாத இந்தியர்கள் கூட இவரது புலமையை பாராட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட மேக்ஸ் முல்லர் வேதத்தை பற்றி எழுதியுள்ள வரிகளிலே ஒன்றை மேலே காட்டினோம். அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு, வேதத்தின் இல்லாமையால் ஏற்படக்கூடிய ஆழ பள்ளத்தை வேறு எந்த புஸ்தகமும் நிரப்ப முடியாது என்கிறார். பின்னே என்ன, மத கருத்துகளும் கணித கோட்பாடுகளும் விஞ்ஞான சிந்தனைகளும் நீதி போதனைகளும் ஒருங்கே ஒரு சேர வேறு எந்த புஸ்தகத்தில் பார்க்க முடியும்? இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் வேதத்தில் நிறையவே உண்டு. இதோ இன்னொரு வேத வாக்கியம். வேத வாக்கியத்தை ஓதினாலும் கேட்டாலும் புண்ணியம் உண்டு, அர்த்தமும் புரிந்தால் மிக விசேஷம், புரியாவிட்டாலும் புண்ணியம் உண்டு. ஹரிஹி ஓம் அக்னிரேகாக்ஷரேண வாச்சமுதஜயதி என்று ஆரம்பித்து நான் வாக்கியத்தை சுருக்கி விடுகிறேன். இப்பொழுது த்வியக்ஷரேண சதுரக்ஷரேண பஞ்சாக்ஷரேண ஷடக்ஷரேண சப்தாக்ஷரேண அஷ்டாக்ஷரேண நவாக்ஷரேண தசாக்ஷரேண ஏகாதசாக்ஷரேண த்வாதசாக்ஷரேண த்ரயோதசாக்ஷரேண சதுர்தசாக்ஷரேண பஞ்சதசாக்ஷரேண ஷோடசாக்ஷரேண சப்ததசாக்ஷரேண. ஹரிஹி ஓம் என்றெல்லாம் பேசி 1 முதல் 17 வரையிலான 17 சங்கைகளை வரிசையாக கூறி அக்ஷரேண என்று எழுத்துக்களுடனும் தேவதைகளுடனும் சம்பந்தப்படுத்துகிறது இந்த அனுவாக்கம். வேறொரு காண்டத்தில் இதே தைத்திரிய சம்ஹிதையில் ஹரேஹ ஓம் தசப்யத் ஸ்வாஹா விகும்ஷத்யை ஸ்வாஹா விகும்ஷதே ஸ்வாஹா சத்வாரிகும்ஷதே ஸ்வாஹா பஞ்சசதே ஸ்வாஹா ஷஷ்ட்யை ஸ்வாஹா சப்தத்யை ஸ்வாஹா சீத்யை ஸ்வாஹா நவத்யை ஸ்வாஹா சதாய ஸ்வாஹா
சர்வஸ்மை ஸ்வாஹா என்று ஏழாம் காண்டத்தில் சங்கியாஹோம பிரகரணத்தில் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 என்று 10 நீளம் கொண்ட ஒரு அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். இதே போல சமக பிரஷ்னத்தில் 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 46, 40, 44, 48 என்ற ஒரு எண் தொடர் இருக்கிறது. சதசிரஷ்டமே என்று ஆரம்பித்து முதலில் சொன்னோமே 1, 3, 5, 7 இத்தியாதியான ஒற்றைப்படை எண்களின் தொடர், அது கூட வேறு விதமாக வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் இன்னொரு இடத்தில் உண்டு. ஹரி ஓம் ஏகயாஸ்துவத பிரஜா அதீயந்த பிரஜாபதிரதிபதிராசீத் திஸ்ரிபிரஸ்துவத பஞ்சபிரஸ்துவத சப்தபிரஸ்துவத நவபிரஸ்துவத ஏகாதசபிரஸ்துவத த்ரயோதசபிரஸ்துவத பஞ்சதசபிரஸ்துவத சப்ததசபிரஸ்துவத நவதசபிரஸ்துவத ஏகவிம்சத் ஸ்துவத த்ரயோவிகும்சத்யாஸ்துவத பஞ்சவிகும்சத்யாஸ்துவத சப்தவிகும்சத்யாஸ்துவத நவவிகும்சத்யாஸ்துவத ஏகத்ரிகும்சதாஸ்துவத த்ரயஸ்த்ரிகும்சதாஸ்துவத. ஹரிஹி ஓம் என்றெல்லாம் இருக்கிறது. கிருஷ்ண யஜுர்வேதத்து தைத்திரியத்தில் மட்டும் எந்தெந்த காமன் டிஃபரன்ஸ் கொண்ட அரித்மெட்டிக் புரோகிரஷன்ஸ் இருக்கின்றன என்று பார்த்தால், 1, 2, 4, 5, 10, 20, 100 என்று விடை தரலாம். அதாவது எண்களை ஒவ்வொன்றாக கூட்டி சொல்வது, இரண்டிரண்டாக கூட்டி கொண்டு போவது, 4, 4 கூட்டுவது, 5, 5 கூட்டுவது, 10, 10 கூட்டுவது, 20, 20 கூட்டுவது, 100, 100 கூட்டுவது, இவற்றுக்கெல்லாம் உதாரணங்கள் தைத்திரிய சம்ஹிதையிலேயே உண்டு. இப்படி ஓதப்பட்ட பல உதாரணங்களில் நீளங்கள் எவ்வளவு, எத்தனை எண்கள் ஒரு தொடரில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன என்று பார்த்தால், ஒரு இடத்தில் 4, இன்னொரு இடத்தில் 5, வேறொரு இடத்தில் கூட 5, இன்னொரு இடத்தில் 10, இன்னொரு இடத்தில் கூட மறுபடியும் 10, வேறொரு இடத்தில் 12, வேறொரு இடத்தில் 17, இன்னொரு இடத்தில் கூட மறுபடியும் 17 என்று பலவாக இருக்கின்றன. காடகத்தில் 33 எண்கள் கூட உண்டு, 1 ஆரம்பித்து 33 வரை. பிரதமா த்விதீயேஷு ஸ்வயத்வம் என்று ஆரம்பித்து இவற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சங்கியா ஹோமங்கள் என்கிற சாக்கிலும் பிரார்த்தனைகள் என்கிற பெயரிலும் சிருஷ்டி என்ற பெயர் கொண்ட இஷ்டகைக்கான உபதானம் என்கிற வைதிக கர்ம வியாஜத்திலும் உஜ்ஜிதிகள் என்பவற்றை உரைக்கிற உபதேசத்திலும் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பல பல தடவை அடுக்கடுக்காக இத்தகைய உதாரணங்கள் வேதத்தில் இருக்கின்றன என்பதும், வேதத்துக்கு கணிதத்தில் நாட்டம் அதிகம் என்பதும் நன்றாக தெரிகின்றன. வேத நாகரிகம் என்பது கணிதத்தை பொறுத்தவரை நிறைய வளப்பமும் அறிவு செழிப்பும் கொண்டது.
அந்த நாகரிகத்தின் வழி வந்தவர்கள், பிற்காலத்தில் பாரதத்தில் தோன்றியவர்கள் ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், பாஸ்கரர் முதலானவர்கள் அரித்மெட்டிக் புரோக்ரஷன் பற்றி முக்கியமான ஃபார்முலாக்களை வழங்குவதில் முன்னோடிகளாக விளங்கினார்கள் என்றால் அதில் ஒன்றும் வியப்பில்லை. அவர்களுடைய பிராச்சீன நாகரிகமே அப்படித்தான். இந்த ஃபார்முலாக்கள் முக்கியமான ஃபார்முலாக்கள், நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொண்ட ஃபார்முலாக்கள், வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஃபார்முலாக்கள், முக்கியமாக சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபார்முலாக்கள். ஆனபடியாலே உலகின் எல்லா நாடுகளிலும் மாணவர்கள் கணித பாடத்தில் இவற்றை கற்றாக வேண்டும் இன்றைய நிலைமையப்படி. ஆனால் அவற்றை முதலில் கண்டறிந்தவர்கள் பாரதீயர்கள் என்பதை மட்டும் சொல்லாமல் மௌனம் காத்து விடுவது இன்றைய வழக்கம். யாருக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டும் என்பதில் சைலண்டாக இருந்து விடுவோம். நம்ம நாட்டு மாணவர்களுக்கு கூட நாம் இந்த சரித்திரத்தை சொல்லுவதில்லை. வெளிநாட்டாரின் கண்டுபிடிப்பா இருந்தால் மட்டும் இது சைனீஸ் ரிமைண்டர் தீரம், இது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இது கால்வா தியரி என்று பெயரிட்டு சரித்திரத்தையும் தெரிவிப்பது வழக்கம். ஆனால் முக்கியமான எத்தனையோ ஃபார்முலாக்கள் பாரதீயர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று எல்லா ஹிஸ்டோரியன்ஸும் ஒத்துக்கொண்டால் கூட ஹிஸ்டரியை மாணவர்களுக்கு சொல்லித் தருகிற வழக்கம் கிடையாது. வேறு காரணமும் இருக்கலாம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு இப்படி கிரெடிட் கொடுக்க தேவையில்லை என்பது கூட காரணமாக இருக்கலாம். சரி, அது போகட்டும். நாம் இதுவரை இன்றைக்கு 4 பேர் ஃபாரினர்ஸ் பார்த்தோம். அவற்றில் ஒருவர் ரோஜர் கூக் என்பவர். அவரை பற்றி சில தகவல்கள். அவர் அமெரிக்கர், யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட் என்கிற ஸ்தாபனத்திலே ப்ரொஃபசர். அவரை பற்றி நமக்கு கிடைக்கிற தகவல் இவ்வாறு இருக்கிறது. ரோஜர் எல் கூக் PhD இஸ் வில்லியம்ஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட். His research interests include the history of mathematics and Fourier analysis, and he has taught a general introduction to the history and development of mathematics for many years. என்று இவருடைய புத்தகத்தில் இவரை பற்றிய குறிப்பை காண்கிறோம். அவர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் ஆராய்ச்சி பண்ணினவர் மட்டுமன்று அந்த கோர்ஸை நிறைய மாணவர்களுக்கு நிறைய வருஷங்களுக்கு போதித்து வந்தவர் என்று அவருக்கு சிறப்பு. இதுவரை பெஞ்சமின் லீ என்ற கொரியாக்காரர், மேக்ஸ் முல்லர் என்ற ஜெர்மனிக்காரர், ரோஜர் என்ற அமெரிக்காக்காரர், வோலோடோர்ஸ்கி என்ற ரஷ்யாக்காரர் என்கிற 4 பேரும் பிராச்சீன பாரதத்தை பாராட்டும் விதத்தை பார்த்தோம். இவர்கள் 4 வருமே நமக்கு புதியவர்கள். இதற்கு முற்பட்ட லெக்சர்களில் அறிமுகம் ஆகாதவர்கள். இந்த தொடரில் நாம் மொத்தமாக அறிமுகப்படுத்தவிருக்கும் 100,000,000 அபிநந்தகர்களில் இவர்கள் 4 பேர். வேறு எந்த பாஷையிலும் எந்த இலக்கிய நூலும் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை நிரப்பவல்லது வேதம் என்கிறார் மார்க்ஸ் முல்லர். வேதத்துக்கு பதிலாக அதற்கு ஈடாக இன்னொன்றை காண்பிக்க முடியாது உலகில் எந்த மொழியிலுமே. உலக சரித்திரத்திலே ஈடிணையற்றது வேதம். இந்த 4 பேரில் ஒருவர் அரித்மெட்டிக் புரோக்ரஷன் முதலியவை அடங்கிய அப்டிராக்ட் மேத்தமெட்டிக்ஸை புகழ்கிறார். இன்னொருவர் அட்வான்ஸ்டு சோஃபார் என்கிறார். இன்னொருவர் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் வேதத்தை ஈடில்லாதது என்கிறார். இன்னொருவர் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் ஃபார்முலாக்கள் அடங்கிய ஆரியபட்டியத்தை புகழ்கிறார், அவுட்ஸ்டாண்டிங் என்கிறார். 4வர் சூப்பர்லேட்டிவாக எதையும் எழுதாவிட்டாலும்
அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் ஃபார்முலாக்கள் பாரதத்தில் மட்டுமே பிராச்சீனத்தில் இருந்ததை யதார்த்தமாக கூறுகிறார். இத்துடன் நாம் உபன்யாசத்தின் முதல் பகுதியை முடித்துக் கொள்கிறோம். இரண்டாம் பகுதியில் இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் ஃபார்முலாக்களை சொல்லுகிற சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் வெவ்வேறு புஸ்தகங்களில் இருந்து. முதல் சாம்பிளுக்கு ஒரு ஸ்லோகம், இதில் ஃபார்முலா இல்லை, ஆனால் ஃபார்முலாவை உபயோகப்படுத்துகிற ஒரு சமஸ்யா, ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. சின்ன ஸ்லோகம், அனுஷ்டுப் ஸ்லோகம், பாஸ்கராச்சாரியருடையது. இந்த ஸ்லோகத்தை நாம் முதலில் வைப்பதற்கு வேறொரு காரணமும் உண்டு. இந்த ஸ்லோகத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் மதிப்பில்லை, இலக்கிய மதிப்பு கூட இருக்கிறது. ஸ்லோகத்தை கேளுங்கள். பஞ்சாதிகம் சதம் ஸ்ரேடி ஃபலம் சப்தபதம் கில த்ரயம் சயம் வயம் வித்மஹ வதனம் வதனந்தன. முதலில் இதில் இருக்கிற அர்த்தம், ரெண்டாவது இதில் இருக்கிற சப்தம் அலசுவோம். இதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, மேத்தமெட்டிக் ப்ராப்ளம். இந்த கேள்வியை தமிழில் சொன்னால், ஒரு ஸ்ரேணியில், ஸ்ரேணி என்பதற்கு இவர் ஸ்ரேடி என்கிறார், ப்ரொக்ரஷன் என்ற அர்த்தம், ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ், அது ஸ்ரேணி. ஒரு ஸ்ரேணியில் கூட்டுத்தொகை 105 என்று கொடுத்து விட்டார். அதில் இருக்கிற நம்பர்களை எல்லாம் கூட்டினால் 105. அந்த ஸ்ரேணியில் 7 எண்கள் இருக்கின்றன, சப்தபதம் கில என்று கொடுத்து விட்டார். அதுல 7 டேர்ம்ஸ் இருக்கு. அப்புறம் பொது வித்தியாசம் 3, காமன் டிஃபரன்ஸ். ஒரு டேர்முக்கும் அடுத்த டேர்முக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் என்றால் 3, அதையும் கொடுத்து விட்டார். அப்படியானால் அதன் ஆரம்ப எண் எது, முதல் டேர்ம் என்ன கண்டுபிடி என்பது இந்த கேள்வி. இதையே இன்னொரு விதமாக கூறினால், எந்த எண்ணிலே ஆரம்பித்து 3 கூட்டிக்கொண்டே வந்த 7 எண்களை கூட்டினால் 105 என்று விடை கிடைக்கும். கேள்வியை புரிந்து கொள்வது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட முடியும். இந்த கேள்விக்கு விடை 6. 6 என்று விடையை கொடுத்த பிறகு இதை சரிபார்ப்பது சுலபம்தான். 6, அப்புறம் 9, 12, 15, 18, 21, 24 என்று 7 எண்களையும் கூட்டினால் 105 என்று வருகிறது. கூட்டி பார்த்து சரிபார்த்துக் கொள்ளலாம். லீலாவதியில் உள்ள இந்த ஸ்லோகத்தை மாணவர்கள் மிகவும் விரும்புவதற்கு 2 காரணங்கள். 1, லிட்டரரி வேல்யூ. இன்னொன்று, மேத்தமேட்டிக்கல் வேல்யூ. லிட்டரரி வேல்யூ எப்படி என்றால், த்ரயம் சயம் வயம் வித்மஹ என்று அல்லிட்டரேஷன், அனுப்ராசம். த்ரயம் சயம் வயம். த்ரயம் என்றால் 3, சயம் என்றால் காமன் டிஃபரன்ஸ், வயம் என்றால் நாங்கள். அது மட்டுமல்ல, வதனம் வதனம் தன என்று யமகம். வதனம் என்பது ரிப்பீட் ஆக இருக்கிறது, அர்த்தம் வேறாக. முதலில் உள்ள வதனம் என்பதற்கு முகம் என்று அர்த்தம். ஆரம்ப பகுதி முதல் ஃபர்ஸ்ட் டம் வதனம் என்ற சொல்லின் இரட்டிப்பு இருந்தாலும், இரண்டாவது தடவை வரும்போது அதை வதனம் என்று பிரித்து, நம் என்பதை நந்தன என்ற அடுத்த பதத்து பகுதியாக கொள்ள வேண்டும், வத நந்தன என்று. 3 என்பது பொது வித்தியாசம் என்று நாம் அறிகிறோம். முகத்தை கூறு குழந்தாய் என்று இன்னொரு பாஷையில் மொழிபெயர்க்கும் போது இந்த சப்தாலங்காரம் எல்லாம் மறைந்து விடுகிறது. சம்ஸ்கிருதத்தில் உள்ளபடியே சொல்லி பார்த்தால், த்ரயம் சயம் வயம் வித்மோ வதனம் வதனந்தன என்று சொல்லும் போதே வார்த்தை அழகு மிளிர்கிறது. இது லிட்டரரி வேல்யூ. மேத்தமேட்டிக்கல் வேல்யூ என்ன என்றால்,
105 என்ற கூட்டுத்தொகையை கொடுத்திருப்பதை 7 என்று கொடுத்துள்ள பதத்தால், பதம் என்றால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதால் வகுத்தால் 15 என்று உடனே மத்திய தனம், அதாவது மிடில் டேர்ம், இங்கே 4வது டேர்ம் கிடைத்து விடுகிறது. சயம் 3 என்று கொடுத்திருப்பதால் 3 தடவை கழித்தால் முதல் டேர்ம் 6 என்பது கிடைத்து விடுகிறது. இந்த கணக்குக்கு மட்டும் பொருந்துகிற இந்த ஐடியாவை ஜெனரலைஸ் பண்ணி கூட்டுத்தொகையை நீளத்தால் வகுத்தால் மத்தியதனம் என்றும், மத்தியதனத்திலிருந்து கழிக்க வேண்டிய எண் 1 குறைந்த, 1 குறைந்த நீளம் இருக்கிறது, n-1, அதன் பாதிக்கும் சயத்துக்கும் பெருக்குத்தொகை என்றும், எல்லா ஸ்டேடிகளுக்கும் இந்த ஃபார்முலா பொருந்தும் என்றும் சொன்னால், அங்கே கணித திறமை, மேத்தமெட்டிக்கல் டேலண்ட் பளிச்சிடுகிறது. இதையே பாஸ்கரரும் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஸ்லோகம், இந்த ஃபார்முலாவை கொடுக்கிற ஸ்லோகம், கச்சஹ்ருதே கணிதே வதனம் ஸ்யாத் வேக பத கன சயார்த்த விஹீனே. இந்த மெட்டை வேறு விதமாக வாசிக்க வேண்டும், மறுபடியும் வாசிக்கிறேன். கச்சஹ்ருதே கணிதே வதனம் ஸ்யாத் வேக பத கன சயார்த்த விஹீனே என்பது. அவர் இந்த ஃபார்முலாவை கூறுகிற விதத்தை பாருங்கள். இதை கூறும்போது கூட இலக்கிய மதிப்பு இருக்கிறது. எப்படி என்றால், மெட்டு அழகு என்பது என்கிற மெட்டு. இதற்கு முன் ஸ்லோகங்களிலும் இதே மெட்டை அமைத்து அழகை கூட்டி இருக்கிறார் பாஸ்கரன். அதனால் சிறுவர்கள், வித்யார்த்திகள் எளிதாக சுலபமாக ஃபார்முலாக்களை மனப்பாடம் பண்ண முடிகிறது. ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு முதலிய பஜனை பாட்டுகளை எவ்வளவு உற்சாகமாக சொல்லுகிறோமோ, அவ்வளவு உற்சாகமாக அதே மெட்டில் கச்சஹ்ருதே கணிதே வதனம் ஸ்யாத் என்று பாடத் தோன்றும். இவ்வாறாக மெட்டழகு, சொல்லழகு, இரட்டை பொருள் அழகு, இவையெல்லாம் கணக்கழகுடன் சேர்ந்திருப்பதால், பின்னி பிணைந்திருப்பதால், பாரதியர்களின் கணிதத்தை பற்றி உபன்யசிக்கும் போதெல்லாம் சாகித்ய ரசத்தையும் சேர்த்தே அனுபவித்து வருகிறோம். நாம் சாகித்ய ரசத்தை மேத்தமெட்டிக்ஸ் ரசத்தோடு சேர்ந்திருப்பதை நாம் பிரிக்க வேண்டிய அவசியமில்லை, இரண்டையும் சேர்த்தே அனுபவிப்போம். இப்பொழுது பாஸ்கரர் உபயோகப்படுத்தி இருக்கிற ஃபார்முலாவில் பயன்படுத்தி இருக்கிற கலை சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சிலவற்றை புரிந்து கொள்வோம். அவற்றை புரிந்து கொண்டால்தான் இதற்கு மேலே சொல்ல போகிற சில ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் புரியும். ஆதி, வதனம், முகம், இவையெல்லாம் முதல் டேர்முக்கு பெயர்கள். ஆரம்பம், சயம் என்றால் காமன் டிஃபரன்ஸ், கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸுக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸ். கச்சம் என்றால் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனில் உள்ள டேர்ம்களின் எண்ணிக்கை, நீளம் என்று வைத்துக் கொள்ளலாம், சில சமயங்களில் பதம் என்று சொல்கிறோம். பலம் என்றோ சர்வதனம் என்றோ சொன்னால் கூட்டுத்தொகை, சம் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் என்று அர்த்தம், சர்வதனம். மத்திய தனம் என்பது நடு டேர்ம், மத்தியம் என்றால் மிடில். அந்தியதனம் என்பதும் பூமி என்பதும் கடைசி டேர்முக்கு பெயர்கள். தற்கால ரீதியில் சிம்பல்கள் மூலம் சொன்னால் இரண்டு ஃபார்முலாக்கள் இவ்வாறாகும். a+b, a+2d, etc. என்கிற அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனிலே nth டேர்முக்கு ஃபார்முலா a+n-1 × d என்று ஆகும். இந்த n டேர்ம்களின் கூட்டுத்தொகை n/2 × 2a+n-1 × d என்பதாகும்.
இதை புரிய வைப்பதற்காக பாஸ்கரர் நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார். அவற்றில் ஒன்றை பார்ப்போம். இப்பொழுது வேர்ட் ப்ராப்ளம். ஆத்யே தினே த்ரம்ம சதுஷ்டயம் யஹ தத்வா த்விஜேப்யோ நுதினம் ப்ரவ்ருத்தஹ தாதும் சகே பஞ்சசயேன பக்ஷே த்ரம்மாவதத்ராக் கதிதேன தத்தாஹ. இந்த ஸ்லோகத்துக்கு தமிழ் அர்த்தம் இப்படி இருக்கும். 16 பணங்களுக்கு ஒரு திரம்மம் என்று பெயர். முதல் நாள் பிராமணர்களுக்கு ஒருவன் 4 திரம்மம் தானம் பண்ணினான். நண்பனே, அதன்பின் ஒவ்வொரு நாளும் 5 திரம்மம் கூட்டி தானம் பண்ணினான். ஒவ்வொரு நாளும் 5 கூட்டி கொண்டான், 5 ஏற்றினான். பட்சத்தில், அதாவது ஒரு பட்சம் என்றால் 15 நாட்களில் எவ்வளவு திரம்மங்கள் வழங்கப்பட்டன என்பதை விரைவாக சொல்லு என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்கள் நமக்கு பல விஷயங்களை தெரிவிக்கின்றன. சாரித்திரிகர்கள் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தால் அதுக்கு அர்த்தம் மாத்திரம் பார்த்துவிட்டு போய்விட மாட்டார்கள். ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அது கூட பண்ணுவார்கள். இதில் எவ்வளவு விஷயங்களை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக திராக் என்று ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதம் இந்த ஸ்லோகத்தில் முக்கியம், விரைவாக சொல்லு என்கிறார். 4+9+14+ இந்த மாதிரி எழுதிக்கொண்டே 15 நம்பர்களை நிதானமாக 14 கூட்டல் கணக்குகளை சேர்த்து போடுவதனால் நாழி ஆகும். பாஸ்கரரும் அவருக்கு முற்பட்ட பாரதீய கணிதஜர்களும் கற்றுக் கொடுத்த ஃபார்முலா படி போட்டால் விரைவாக பதில் சொல்ல முடியும். திராக், சீக்கிரமாக விரைவாக கணிதத்தில் கணக்கிடுவது முக்கியம். குறுக்கு வழிகள், ஷார்ட்கட் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். இந்த நீதியை போதிக்கிறது திராக் என்ற பதம். வதத்ராக் கதிதேனதப்பாஹ என்று. இரண்டாவதாக சகே என்ற பதத்தை கவனிக்கவும். நண்பனை விழித்து சகாவே என்று கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்கிறார். கணித புதிர்கள், சவால்கள், பசில்ஸ், சேலஞ்சஸ் நண்பர்களிடையே கையாளத்தக்கவை. அவை நட்பை வளர்க்கும், சுவையான உரையாடல்களுக்கு வழிவகுக்கும். இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ். கணிதம் தற்காலத்தில் சில பேருக்கு பயமுறுத்துகிற சப்ஜெக்ட் என்று வைத்து விட்டார்கள். ஆனால் வாஸ்தவத்தில் இதுவே என்டர்டைனிங் சப்ஜெக்ட். ஃப்ரெண்ட்ஸோடு கான்வர்சேஷனுக்கு கூட கணிதத்தை தான் பயன்படுத்துவார்கள். இங்கிற இந்த உண்மையை கவனிக்க பண்ணுகிறார் பாஸ்கரர். தாதும் சகே என்ற சகே என்ற வெளியினாலே. அடுத்ததாக தாத்தும் பிரவிற்த்தகா, தாத்தும் என்ற பதத்தை கவனிக்கவும். இதனால் ஒரு சமூக நீதி நமக்கு கிடைக்கிறது. ஈகை, கொடை, தானம் என்பது சிறந்த தர்மம். செல்வம் படைத்தவன் வறியவனுக்கு தானம் பண்ணி புண்ணியம் பெற வேண்டும். இந்த தர்மங்களை எல்லாம் இன்டைரக்டாக போதிக்கிறது கணக்கு புஸ்தகங்கள் கூட. பாருங்களேன், த்விஜேப்யஹ என்று ஒரு பதம் இருக்கிறது. அதிலும் ஒரு நீதி உண்டு. யாருக்கு தானம் பண்ணினால் நல்லது? இருபிறப்பாளருக்கு, கல்விக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட அந்தணர்களுக்கு, பொருளீட்டலில் புகாமல் உலக நன்மைக்காக தம் வாழ்வையே தருகின்ற வேதியர்க்கு தானம் பண்ணுவது சிறந்தது. ஏனென்றால் இந்த வேதியர்கள் தங்களுக்கு உள்ள பொருளாதார உரிமைகளை எல்லாம் தியாகம் பண்ணினவர்கள். 5வது அனுதினம் சயேன என்பதிலும் ஒரு நல்ல கருத்து இருக்கிறது. தினந்தோறும் தானம் பண்ணுவது
நாளுக்கு நாள் மேன்மேலும் அதிகமாக தானம் பண்ணுவது, இதெல்லாம் வள்ளல்களின் நற்பண்புகள் ஆகும். இவ்வாறாக பாஸ்கரர் நமக்கு கணக்கு கற்றுக் கொடுக்கிற சாக்கிலே நிறைய நீதிகளையும் போதித்து விட்டார். இந்த ஸ்லோகம் ஒரு சாம்பிள் தான். இந்த பெரியவர்களுடைய கணக்கு புஸ்தகங்கள் ஒரே சமயத்தில் இலக்கிய நூல்களாகவும் நீதி நூல்களாகவும் ஆகிவிடுகின்றன. சரி, கணக்குக்கு வருவோம். கேட்ட கேள்விக்கு விடை என்ன? 4, 9, 14 முதலிய 15 நம்பர்களை கூட்டினால் என்ன வரும்? முதலில் 15வது டேர்ம் பதினைந்துக்கு முன் நம்பர் 14, அந்த நம்பரை சயம், அதாவது காமன் டிஃபரன்ஸ் 5 பெருக்கி 14 × 5 என்று போட்டு 70, அதை முதல் டேர்மோடு கூட்டி 74. இதுதான் கடைசி டேர்ம். பாஸ்கரே கொடுத்துள்ள ஃபார்முலா படி கடைசி டேர்ம் கண்டுபிடித்தோம். கூட்டுத்தொகை இப்பொழுது சுலபம். முதல் டேர்மையும் கடைசி டேர்மையும் கூட்டி 2 வகுத்து நீளத்தால் பெருக்க வேண்டும். 4 + 74 = 78, 2 வகுத்தால் 39, நீளம் 15, 39 × 15 பெருக்கினால் 585. இதுதான் விடை. இவ்வளவு சுலபமான வழி இருக்க 14 தடவை 4, 9, 13, 13, 17, 27 என்று 14 தடவை கூட்டல் கணக்கு போடுவானேன்? வேண்டியதில்லை. அதுதான் இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் ஃபார்முலாக்களின் உபயோகம். இப்பொழுது ஒரு சின்ன அனெக்டோட். இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனுக்கு சம்பந்தப்பட்ட சிறிய உண்மை நிகழ்ச்சி. யூரோப்பிலே ஃப்ரெடரிஷ் காஸ் என்று ஒருவர், இந்த கவுஸ் கணித பேரறிஞர், பிரின்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், கணிதத்தின் இளவரசர் என்று வர்ணிக்கப்படுபவர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னே இளம் பிராயம் முதலே கணித மேதையாக திகழ்ந்தவர், சைல்டு ப்ராடிஜி என்று கூட சொல்லலாம். அவர் ஆரம்ப பள்ளியில் எலிமெண்டரி ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் வாத்தியார் கிளாஸ் ரூம்ல 1 to 100 100 எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிங்கள் என்று மாணவர்களுக்கு பெரிய கூட்டல் கணக்கை கொடுத்துவிட்டு 1 ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்பினாராம். அன்றைக்கு அவர் ரெஸ்ட் வேண்டும் என்று கருதினார், அதனால் பெரிய கணக்காக கொடுத்து விட்டார். வகுப்பில் இருந்த மாணவர்கள் எல்லாம் முதலில் எழுதினார்கள் 1, 2, 3 என்று. அப்புறம் ஒவ்வொன்றாக கூட்டினார்கள், 1, 2, 3, 3, 3, 6, 6, 4, 10 என்று கூட்டினார்கள். 100 கூட்டல் கணக்கு போட வேண்டும், 1 முழு மணி நேரம் ஆகும். அதுவும் ட்ரைனிங் குறைவாக இருக்கிற அந்த மாணவர்களுக்கு, சின்ன கிளாஸ். ஆனால் அதே கிளாஸ் ரூமில் இருந்தார் இந்த இன்டெலிஜென்ட் கோஸ். அவர் ஒரே 1 நிமிஷம் தான் எடுத்துக்கொண்டார். எழுந்தார், 5050 என்று சரியான விடையை சொன்னார். வாத்தியார் அசந்து போய்விட்டார். இவன் என்ன இப்படி அசத்துகிறானே, எப்படி இவ்வளவு சீக்கிரம் சொன்னாய் என்று வாத்தியார் கேட்டாராம். அதற்கு அதில் உள்ள ஒரு ட்ரிக், மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக் சொன்னாராம் கவுஸ். இருக்கிறபடியே நேர் வரிசையில் கூட்ட வேண்டாம் 1, 2, 3 என்று, வேறு விதமாக நம்பர்களை 2, 2 இணைத்து கூட்டலாம். முதல் நம்பரும் கடைசி நம்பரும் 1, 100 கூட்டினால் 101. பிறகு 2 கடைசியில் இருந்து 2 2, 99 கூட்டினால் அதே 101 வருகிறது. பிறகு 3 கடைசியில் இருந்து 3 அதே 101. இவ்வாறாக 50 101 வருவதால் 101 ஐ 50 பெருக்கி 5050 என்று விரைவாக விடை தர முடிந்தது என்று விளக்கினாராம் அந்த மாணவர். அவர் ஒன்றும் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணவில்லை. ஆனால் அந்த ஃபார்முலாவுக்கு மூலமாக இருக்கிற அடிப்படையான யுக்தி அவருக்கு அந்த வயசிலேயே தெரிந்திருந்தது. இதே யுக்தி தான்
இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் கூட்டுத்தொகை ஃபார்முலாவை கண்டுபிடிப்பதற்கும் பயன்படுகிறது. யாராவது இந்த பாஸ்கரின் ஃபார்முலாவுக்கு ப்ரூஃப் கொடுங்கள் என்று கேட்டால், இப்பொழுது 3-4 விதமாக ப்ரூஃப்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த மாதிரியான யுக்தி, இன்னொன்று பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்பது, இன்னும் கூட சில ப்ரூஃப்கள் இருக்கின்றன. சரி, இந்த ஃபார்முலாக்களை பாஸ்கரருக்கு முற்பட்ட பாரதீயர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை இப்போது ரசிப்போம். ஆரியபட்டருடைய ஸ்லோகம், இஷ்டம் வேகம் தலிதம் சமூலமுத்தரகு சமூக மத்தியம் இஷ்டகுணிதமிஷ்டதனம் அதவாத்யந்தம் பதார்த்தஹதம். இது ஆரியபட்டியத்தில் கணித பாதத்தில் 19வது ஸ்லோகம். பிறகு இன்னொரு புஸ்தகம், ஸ்ரீதராச்சாரியருடைய த்ரிசதிகா என்கிற புஸ்தகத்தில் இதே ஃபார்முலா, அதற்கான ஸ்லோகம், வேக பதோத்தர காதே சாதாவந்தியம் தனம் ததாதியுதம் த்விவிபக்தம் மத்யதனம் கச்ச குணம் ஜாயதே கணிதம். இன்னொரு புஸ்தகத்தில் பாட்டி கணிதத்தில் உள்ள சூத்திரம் அது என்னவென்றால், வேக பதார்த்தக்னதய சாதி பதசங்குணோ பவேத் கணிதம். இந்த மூன்றுக்குள்ளே இது சுருக்கமாக இருக்கிறது. ஸ்ரீதராச்சாரியரின் இன்னொரு சூத்திரம் இன்னும் கூட மேலும் சுருக்கமானது, ஸ்ரேடி க்ஷேத்ரே து ஃபலம் பூமுக யோகார்த்தலம் பஹதிஹி. இதிலே பூமுக யோகார்த்தலம் பஹதிஹி என்று 10 எழுத்துகளில் ஃபார்முலா முடிந்து விட்டது. சிம்பலில் எழுதுவது போல, சிம்பல் இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் எழுதுவதும் அவ்வளவு சுருக்கமாக இருக்கிறது. இது ஒரு விந்தை. இந்த அத்தை மறுபடியும் ஒரு முறை பார்க்கிறோம். ஏற்கனவே பிரம்மகுப்தருடைய ஃபார்முலாவில் பார்த்திருக்கிறோம், இப்பொழுது ஸ்ரீதரருடைய ஃபார்முலாவிலே பார்க்கிறோம். அடுத்ததாக மகாவீரருடைய ஸ்லோகம், கணித சார சங்கிரகத்தில் ஜயாத்தோன்விதம் புனப்பிரபவம் கச்சாபியேஹீனாதிகதஜசமுதாய சங்கலிதம். இந்த ஸ்லோகத்துக்கு ஹீனாதிக ஜய சங்கலித தனானயன சூத்திரம் என்று தலைப்பு தரப்பட்டுள்ளது. ஜயம், அதாவது காமன் டிஃபரன்ஸ் ஆனது நெகட்டிவ் நம்பராக கூட இருக்கலாம் என்பது இங்கே எக்ஸ்பிளிசிட் சொல்லப்பட்டுள்ளது. கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா கடைசியில் பார்த்தால் ஒரே ஃபார்முலாவை தான் எல்லாரும் சொல்கிறார்கள், ஆனால் சிறிது மாற்றி மாற்றி தருகிறார்கள். ஃபார்முலா எஸ் ஈக்வல் டு n/2 into 2a plus n minus 1 into d. இங்கே na plus n minus 1/2 into d என்று கொஞ்சம் மாற்றி தந்திருக்கிறார். இப்பொழுது 6 விதமாக 6 புஸ்தகங்களில் கூறிய ஒரு ஃபார்முலாவை சொல்லும் போது ஏன் வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள்? எந்தெந்த பதங்கள் எல்லாவற்றிலும் பொதுவானவை என்று பார்த்தால் ஒன்றை கூட காணோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கூட, ஜயம் என்றால் காமன் டிஃபரன்ஸ் என்கிறோமே, அந்த பதம் ஆரியபட்டிகத்தில் இல்லை, அதற்கு பதிலாக உத்தரம் என்று இருக்கிறது. தலிதம் என்ற ஆரியபட்டிகத்து பதத்துக்கு பாதியாக்குவது என்ற அர்த்தம். இதற்கு பதில் த்விவிபக்தம் என்கிறார் ஸ்ரீதரர், அர்த்தம் என்கிறார்கள் மற்றவர்கள். கூட்டுத்தொகை என்பதற்கு கணிதம் என்ற பெயர் ஆரியபட்டியத்திலும் பாட்டி கணிதத்திலும் இருக்கிறது. சர்வதனம் என்ற பெயர் லீலாவதியில் இருக்கிறது. சங்கலிதம் என்ற பெயர் கணித சார சங்கிரகத்தில் இருக்கிறது.
க்ஷேத்திர பலம் என்று வேறொரு புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறது. ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள் வருகின்றன என்றால், இவையெல்லாம் வெவ்வேறு நூற்றாண்டுகளை சேர்ந்த புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்களுடைய காலத்தினுடைய ரேஞ்ச் பார்த்தால் அது வாட்டுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரைக்கும் போகும். அதனால் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாத்திரம் இல்ல, ஒரு பாஷை பல வருஷம் பல 1000 வருஷம் இருந்தால் பாஷையே லேசாக மாறி போய்கிட்டு. தமிழிலும் அப்படிதான், சங்க கால தமிழ் வேறாக இருக்கிறது, ஆழ்வார்களின் தமிழ் வேறாக இருக்கிறது, தற்போதைய பேச்சு தமிழ் வேறாக இருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலும் அப்படிதான், வைதிக சம்ஸ்கிருதம் வேத சம்ஸ்கிருதம் லாங்குவேஜ் வேற இருக்கிறது, சில பேர் அது சம்ஸ்கிருதமே இல்லை என்று கூட சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக் லாங்குவேஜ் கூட பல 1000 வருஷத்தில் மாறாமல் இருக்குமா என்ன? இவர்களை ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்த்தோமானால் ஆரியபட்டருக்கு தொன்மை பெருமை, அதாவது ஆன்டிக்விட்டி பிராச்சீன தமர் என்கிற பெருமை, பாஸ்கரருக்கு மெட்டழகு பெருமை, அதாவது விரத்தத்தில் உள்ள சௌந்தர்யம், மியூசிக் மாதிரி இருக்கிறதே அந்த பெருமை, ஸ்ரீதரருக்கு சுருக்க பெருமை, என்ன இவ்வளவு சுருக்கமாக பிரெவிட்டி இருக்கிறதே அந்த பெருமை, ஜாமெட்ரி சம்பந்த பெருமை, ஸ்ரீதரர் வந்து இந்த ஃபார்முலாவை ஜாமெட்ரியோடு சம்பந்தப்படுத்தி ப்ரூவ் கொடுத்திருக்கிறார், மகாவீரருக்கு நெகட்டிவையும் சேர்த்த பெருமை, ப்ரொக்ரஷன் என்றால் ஏறிக்கொண்டேதான் போக வேண்டுமா என்ன, அது தேவையில்லை, இறங்கிக் கொண்டே கூட இருக்கலாம் மகாவீரர் சொல்கிறார். மற்றவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், யாரும் ஏறிக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இருக்கின்றன. இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. எல்லா ஸ்லோகங்களையும் நாம் மனப்பாடம் பண்ணலாம், இன்னும் கூட கம்பாரிசன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் சம்பந்தமான வேறு சில ஃபார்முலாக்கள் எல்லாம் கூட இருக்கின்றன, நிறைய உதாரணங்களும் ஸ்லோக ரூபத்திலேயே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அனுபவிக்காமலே இந்த லெக்சரை இப்போது நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் ஜீரோ இன் இந்தியா என்பது பற்றி, அதாவது சூன்ய சங்கை பற்றி, அதற்கடுத்த வாரம் ட்ரெபீசியம் இன் சான்ஸ்கிரிட் புக்ஸ், ட்ரெபீசியம் என்பது ஒரு ஜாமெட்ரிக் ஃபிகர், அந்த ஃபிகர் வேத காலம் முதலாகவே மிகவும் முக்கியமாக கருதப்பட்டது பாரதத்தில், அதை பற்றி சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களில் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள், என்னென்ன ஃபார்முலாக்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் பற்றி பார்ப்போம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே. சுகம்.